ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம பார்க்க போற படிக்க போற சாப்டர்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன். சரி, ஸ்னோஃப்ளேக்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம படிக்க என்ன என்ன படிக்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். அப்போ இந்த ஸ்னோஃப்ளேக்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்னோஃப்ளேக் டேட்டா பேரோஸ் அப்படின்றாங்க. அதாவது என்ன டேட்டா பேரோஸ்னா, கிளவுட் பேஸ்ட் டேட்டா பேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளவுட் பேஸ்ட் டேட்டா பேரோஸ். ஸோ ஸ்னோஃப்ளேக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிளவுட் பேஸ்டு டேட்டா வேரோஸ் அப்படின்றாங்க. அப்போ கிளவுட் பேஸ்டு டேட்டா வேரோஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஸ்னோஃப்ளேக் தான் என்னன்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன, அப்புறம் டேட்டா வேரோஸ்னா என்ன, அப்புறம் கிளவுட்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த கிளவுடை பேஸ் பண்ணி டேட்டா வேரோஸ்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார்னா டேட்டா. இப்போ முதல்ல இந்த டேட்டானா யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாகவே டேட்டானா என்ன, டேட்டான்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா என்ன, இன்ஃபர்மேஷன்றது வந்து ஒரு ஒரு பொருளை பத்தின ஒரு தகவல். அதாவது நம்ம என்ன, என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ரேம்ல இருக்கு, எவ்வளோ கெப்பாசிட்டியில இருக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு, அது எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ என் கையில வந்து ஒரு பொருள் இருக்கு, இப்போ என் கையில வந்து ஒரு பென் இருக்குன்னா அந்த பெண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் இருக்கும், அந்த பெண் வந்து ப்ளூ கலர்ல எழுதும், அந்த பெண் வந்து ஸ்டில் பாயிண்ட் பென், பால் பாயிண்ட் பென், இந்த மாதிரியான அந்த பெண்ணுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா அப்படின்றாங்க. சரி, இந்த டேட்டா எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த இந்த டேட்டாவோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டுல டேட்டா தான் மிக முக்கியமான அசெட்ன்றாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசெட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து, ஒரு காரு, நம்ம நமக்கு பார்க்கக்கூடிய நமக்காக சொந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அசெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட உங்களோட மிகப்பெரிய சொத்து என்ன, அசெட் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மிகப்பெரிய அசெட் டேட்டா அப்படின்றாங்க. ஏன் இந்த டேட்டாவை மிகப்பெரிய அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனிஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறார். அந்த பிசினஸ் வந்து ஒரு ஒரு ஜெராக்ஸ் ஷாப் ஓபன் பண்ண நினைக்கிறார். இப்போ இதுதான் ஜெராக்ஸ் ஷாப். அவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஜெராக்ஸ் ஷாப் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தாருன்னா பிசினஸே இல்லை, எதுவுமே அங்க ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ணலன்னா, இந்த ஜெராக்ஸ் ஷாப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியால என்னென்னலாம் இருக்குன்றத அவர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாம இருக்காரு. ஸோ இப்போ இவர் ஜெராக்ஸ் இன்னொருத்தர் ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் இந்த ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் முதல்ல இந்த ஏரியாவை சுற்றி ஏதாவது ஸ்கூல் இருக்கா, அதாவது இந்த ஜெராக்ஸ் ஷாப்பை சுற்றி ஏதாவது ஸ்கூல் இருக்கா, ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கா, இந்த மாதிரி இந்த மாதிரியான ஆஃபீஸஸில் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அடிக்கடி ஜெராக்ஸ் இருக்க தேவைப்படும், ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஜெராக்ஸ் இருக்க தேவைப்படும், இந்த மாதிரி இந்த மாதிரியான ஏரியாக்களில் மட்டும்தான் ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு அடிக்கடி ஆளுங்க தேவைப்படும். அதனால நம் என்ன பண்றாருன்னா, இவர் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஓகே, இங்கே இங்கே நம்ம கடை ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ இவர் கடை ஓப்பன் பண்றாரு, இப்போ இவருக்கு பிசினஸ் நல்லா போகுது. அப்போ ஏற்கனவே ஒருத்தர் ஓப்பன் பண்ணவருக்கு பிசினஸ் நல்லா போல, ஏன்னா அவரு சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரிஞ்சுக்காம பிளாங்கா போய் ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்போ இந்த நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணா நம்ம என்ன பர்பஸ்க்காக கடை ஓப்பன் பண்ணணும், பிசினஸ் நல்லா போகணும், ப்ராஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக. அப்போ நம்ம சம்பாதிக்கணும்ட்டு தான் நான் அவன் ஓப்பன் பண்றேன். நான் ஒரு விஷயம் நம்ம ஏன் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாவை கேதர் பண்ணணும். அந்த டேட்டா கேதர் பண்ணி இந்த இடத்துக்கு இது செட் ஆகுமா அப்படின்றது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு ஹையர் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க சென்னையில இருக்கீங்க. இப்போ உங்க கூகுள்ல போயிட்டு நான் வந்து ஒரு ஹையர் டிகிரி படிக்கணும், நியர்பை காலேஜஸ் காட்டு அப்படின்னு, அது திருச்சி, திருவண்ணாமலை அப்படிலாம் காமிச்சதுன்னா நமக்கு அங்க போய் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நம்ம மேற்கொண்டு நம்ம ஃபர்தரா படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அங்கதான் காலேஜஸ் இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடும். இதுவே உங்களுக்கு நியர்பை சென்னையில காட்டுச்சுன்னா நீங்க அங்க போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முதல்ல டேட்டாவை கேதர் பண்றீங்க. டேட்டா கேதர் பண்ணி அந்த டேட்டா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த விஷயத்தையே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த மாதிரிதான் எனக்கு இங்க என்ன பிசினஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு துணிக்கடைக்கு போறேன். அந்த துணிக்கடையில வந்து இங்க வந்து எனக்கு பிடிச்ச கலர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கணும்னு நம்ம போறோம். ஆனா அந்த துணிக்கடையில போய் பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு, இங்க வந்து எல்லோ கலர் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ப்ளூ கலர் இருக்கு. இந்த மாதிரியான கலர்ஸ்ல தான் இங்க உள்ள வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஆனா நம்ம வாங்கணும்னு நினைச்சு போறதோ பிளாக் கலர். இந்த கடையில இப்ப நம்ம வாங்குவோமான்னு கேட்டீங்கன்னா நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா எனக்கு என்ன தேவைப்படுதோ அது இந்த கடையில இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கடையை விட்டு வெளியே போயிட்டு வேற கடையில தான் போய் வாங்குவோம்.
அப்போ இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து சர்ச் பண்ண எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், இந்த கடையில எனக்கு தேவையானது இல்லாததுனால இவனுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, அதாவது இவனுக்கும் பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன வேணும்ன்றது, ஒருவேளை இந்த கடைக்காரனுக்கு என்ன பத்தின டேட்டா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் சொல்லிட்டு போறேன் இந்த மாதிரி இந்த டேட்ல நான் வருவேன், எனக்கு தேவையான ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ், இதை நீங்க கலெக்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாலும், அப்போ இந்த ட்ரெஸ் இந்த இது டெக்ஸ்டைல் ஓனர் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ நான் வந்து வாங்கும் போது ஸ்ட்ரைட்டா இங்க வந்து வாங்கிட்டு மறுபடியும் நான் போயிருப்பேன், அப்ப எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, இவருக்கும் பிசினஸ்ல ப்ராஃபிட் நடந்தது. அப்போ என்ன பத்தின டேட்டா இந்த கடைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, எனக்காக அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருப்பார். அந்த கடையில இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த இந்த டேட்டா தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் எக்ஸாக்டா அந்த இடத்துல போய் நான் சர்ச் பண்ணிப்பேன். அப்போ ஒரு இடத்துலயும் டேட்டா இப்படிதான் உள்ள ஒர்க் ஆயிட்டு, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு பிசினஸுமே பண்ண முடியும். இப்போ இந்த பிசினஸ் எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து அமேசான் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. அமேசான் அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஷூ சர்ச் பண்றோம், இப்ப அந்த ஷூ வந்து நம்ம பாக்குறோம், பார்த்துட்டு நம்ம வந்து ஷூவை வாங்காம திரும்பவும் அந்த அந்த இதை விட்டுட்டு அந்த அமேசான் அப்ளிகேஷனை விட்டு வெளியே வந்துடும். இப்ப அதிகமா போன் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வாட் இது ஒன்னு இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், இல்லைன்னா பேஸ்புக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அதர் சோசியல் மீடியா வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமேசான்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூசர் இப்ப இவர் எப்படி ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த அமேசானையும் லாகின் பண்ணிருப்பாரு, இந்த இது இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதையும் நம்ம லாகின் பண்ணிருப்பாரு. இப்போ இந்த அமேசான்காரன் என்ன சொல்லுவாங்க, இந்த இவர் வந்து சோசியல் மீடியா கூட டை அப் வச்சிருப்பார், இந்த யூசர் எக்ஸ்ன்ற யூசர் என்கிட்ட வந்து ஷூன்ற ரெக்யூர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார், அவருக்கு இது தேவைப்படுது அந்த ரெக்யூர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்போ அவர் வந்து என்கிட்ட வாங்காம அவர் நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் வராரு. அப்ப நீ என்ன பண்ணனா, அவர் எங்கெங்கெல்லாம் வராரோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரால் பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணிட்டே இரு, நீங்க வந்து இந்த பொருளை சர்ச் பண்ணிருக்கீங்க, இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்படி கொடுக்கறது மூலயமா என்ன நடக்கும்னா, எனக்கு மறுபடியும் அதை பார்த்துட்டு ஓகே இதுல இப்போதைக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கு, டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு, இல்லைனா இந்த அந்த ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணும். இந்த லிங்க் நம்மள ஸ்ட்ரைட்டா அமேசானோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கார்ட் வெப்சைட்டோ, அதாவது ஏதாவது வந்து இ காம் ஏதாவது பிசினஸ் வெப்சைட்டுக்கோ நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்துட்டு நம்ம ப்ராடக்டை வாங்கிடுவோம். அப்போ இது உங்க ஷூன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா. இந்த டேட்டா யாரு கொடுத்தது, நான் தான் வந்து அமேசான் கிட்ட நான் டேட்டா கொடுத்துட்டு போயிருக்கேன், இந்த டேட்டா தான் எனக்கு தேவைப்படுதுன்ட்டு. அப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அவன் வேற ஒருத்தன்ட்டு அந்த டேட்டாவை கொடுக்குறான், இவனுக்கு இது தேவைப்படுதுன்ட்டு. அப்போ என் டேட்டா இருந்தா மட்டும்தான் அமேசானுக்கும் ப்ராஃபிட் நடக்குது, அமேசான் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சுதான் அதர் சோசியல் மீடியா வெப்சைட்ஸ்க்கும் ப்ராஃபிட் நடக்குது. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா, டேட்டா அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமேசான்ல ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பீங்க, அது இப்போ வரலையும் உங்களோட வாட்ஸ்அப்லயோ சாரி இப்போ வரலையும் உங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ அட்வர்டைஸ்மெண்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்காது. அது எப்போ மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு வந்த அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருமே தவிர்த்துட்டு, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின அந்த ஆர்டர் பண்ண பொருள் வந்து இப்போ வரலையும் அட்வர்டைஸ்மெண்ட் வருமானு கேட்டீங்கன்னா வந்திருக்காது. அப்போ நீங்க ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான், அதுக்கப்புறம் அதை அந்த டேட்டா அவன்கிட்ட கொடுத்து அவன் வந்து அதை ப்ராஃபிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு டேட்டா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் பண்ண முடியுது. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா தான் மிக முக்கியமான அசட். ஸோ அப்போ டேட்டான்றது என்னன்னா இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன்றது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ இல்லை எனக்கு இது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ நம்ம வந்து கொடுத்தோம்னா நமக்கு எல்லா பிசினஸும் நமக்கு ரன் ஆகுது, அதை வச்சு நமக்கும் டைம் சேவ் ஆகுது.